ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனையும் டப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு அமேசிங்கான பீப்புள்ஸை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் அமேசிங் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரல் கார்பின். இவங்க பார்த்தீங்கன்னா நாலு காலோட பிறக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நாலு கால்களோட பிறந்தாலும் நார்மலாக மனுஷங்க வாழ்கிற லைஃபை தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நாலு கால்களோடைய பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோடைய கால்கள் உண்மையாகவே ரெண்டு மட்டும்தான். இவங்களுடைய ட்வின் சிஸ்டர் ஆன அவங்களுடைய கால்கள் தான் இன்னும் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. புரியலையா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைட்ரல் ஓடைய ட்வின் சிஸ்டருக்கு வளர்ச்சியே கிடையாது. அவங்களுக்கு வெறும் இடுப்பு பகுதியில் இருந்து மட்டும்தான் வளர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்கு ரொம்ப வியப்பாக இருந்தாலும் இதெல்லாம் உண்மைதான். நான் மைட்ரல் பார்த்தீங்கன்னா அவங்க நாலு கால் யூஸ் பண்ணி நடக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ட்வின் சிஸ்டரோடைய காலை என்றைக்குமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்களாம். அவங்களோடைய கால்களை மட்டும் பயன்படுத்தி தான் அவங்க நடப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைட்ரல் வந்து அவங்களுடைய 19 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு டாக்டரை. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. கிட்டத்தட்ட 5 குழந்தைங்க பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 குழந்தை வந்துட்டு அவங்க ட்வின் சிஸ்டரோட குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. 2 குழந்தை தான் இவங்களோடதுன்னு சொல்லியிருக்காங்க. மைட்ரல் ஓடைய தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஜெனிட்டிக்கல் பார்ட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுடைய தங்கச்சிக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்குமே அவங்களுக்கு வளர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைட்ரலுக்கும் அவங்களுடைய தங்கச்சிக்கும் தனித்தனியான ஜெனிட்டிக்கல் ஆர்கன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மைட்ரலுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் தனித்தனியான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருந்தனால மைட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை, இன்னொரு ஆண் குழந்தை. அதே மாதிரி அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூணுமே பெண் குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைட்ரல் பார்த்தீங்கன்னா கடைசியாக 1928 May 6 அன்னைக்கு அவங்க இறந்து போகிறாங்க, அவங்களுடைய 46 வயசில். ஸோ உங்களுக்கான அடுத்த அமேசிங்கான பீப்புள் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்துட்டு எந்த ஒரு ஃபோட்டோஷாப்பும் இல்லை, எந்த ஒரு எடிட்டுமே இல்லை. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா கிரேஸ். இவங்க வந்துட்டு சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் காங்கோங்கிற இந்த இடத்துல இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 17 வயசான ஒரு டீனேஜ் ஏஜ் பொண்ணு. இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸில் பெரிய டியூமர் இருக்கனால எங்கேயுமே இந்த பொண்ணால் வெளியில் போக முடியலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையே இழக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு டீனேஜ் ஏஜ் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க போகிறப்ப அவங்களால எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க, ஏன்னா அந்த டியூமர் வந்துட்டு பெருசாக பெருசாக அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இந்த பெரிய டியூமரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கிரேஸுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கழித்து கிரேஸ் வந்துட்டு பழைய மாதிரி இல்லாமல் அந்த டியூமர் சைஸ்லாம் குறைஞ்சி அவங்களுடைய பற்கள் மற்றும் கீழே இருக்கிற அந்த தாடை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி டைட்டானியம் பிளேட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த பிக்சர் எடுத்தது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கிரேஸ் நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கிரேஸால் சாப்பிட முடியாது, சரியாக பேசக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது கிரேஸால் நல்லா சாப்பிடவும் முடியுது, அதே மாதிரி அவங்க நல்லாவும் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்ஜரிக்கு அப்புறம் கிரேஸ்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரைஸ் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க படிக்க போகிறது நர்சிங்காக. அந்த நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனையும் டப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.